ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் யானும் நான்கு வெளி வேலைகளை எல்லாம் முடித்து கொண்டு அலுவலகம் வந்த ஆனந்த் அசதி மிகுதியில் அப்படியே இருக்கையில் விழிமூடி சரிந்தான் சமீபமாகவே அவனுக்கு கொஞ்சம் ஓய்வில்லாத அலைச்சல் தான் ஆரம்பத்தில் இருந்தே ஓடிக்கொண்டுதான் இருக்கிறான் என்றாலும் அப்போது கடையும் சிறியது வியாபாரமும் வரவும் செலவும் கூட அதற்கு தகுந்தது போல்தான் வரும் ஆனால் இப்போது கடையை விரும்பிப்படுத்திய பின் வரவு செலவு மட்டுமல்லாமல் பொருட்களை சரிபார்த்து வாங்கி வைப்பதில் துவங்கி டீலருக்கு பணம் கொடுப்பது வரை அனைத்துமே செய்ய வேண்டியிருந்தது பணம் சம்பந்தப்பட்ட பொறுப்புகளை வெளியாட்களிடமும் கொடுக்க முடியாது அன்றாட செலவுகளுக்கான தொகையை கொடுத்து அன்றைக்கு வரும் டீலருக்கு கொடுத்துவிட சொல்வது வரை சரி ஆனால் அதற்கு மேல் அவர்களிடம் பொறுப்பை ஒப்படைப்பது தனக்கே பிரச்சனையாக மாறும் என்றே அனைத்தையும் ஒற்றை ஆளாக இழுத்து போட்டுக்கொண்டு செய்து கொண்டிருக்கிறான் ஆனந்த் அப்படியும் முடியாமல் போகவே ஒரு வருடத்திற்கு முன் குணசேகரனிடம் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் ஒரு உதவியை ஆனந்த் கோரியதன் பலன் ஹோல்சேலருக்கு கொடுக்க வேண்டி குணாவிடம் கொடுத்தனுப்பப்பட்ட ஒன்றரை லட்சம் ரூபாய் களவு போனதாக வந்து நின்றான் குணா வழக்கமாக ஆனந்த் தான் அவருக்கு பணம் கொண்டு போய் கொடுப்பான் அன்று சில பீங்கான் பொருட்களுக்கு முதன்முறையாக ஒரு புது டீலரிடம் ஆர்டர் கொடுத்து இருந்தான் ஆனந்த் அதனால் அவை கடைக்கு வரும்போது அருகில் இருந்து சரிபார்த்து வாங்க வேண்டிய நிலை அதே நேரம் அந்த ஹோல்சேலரிடமிருந்து அவசர தேவை என கேட்டு உடனடியாக கொடுத்தால் உதவியாக இருக்கும் என அலைபேசி வரவும் எப்போதும் இப்படியெல்லாம் கேட்காதவரிடம் இருந்து இப்படி ஒரு அழைப்பு வரவும் அவருக்கு என்ன அவசரமோ என்று புரிய இங்கிருந்து கிளம்ப முடியாத தன் சூழ்நிலையை தன் அண்ணனிடம் விளக்கி உதவி கேட்க முதலில் முடியாது என மறுத்தாலும் பின் சம்மதித்து கிளம்பினான் குணா ஆனால் சென்றவனிடம் இருந்து அதன் பின் செய்தியே இல்லாமல் போக ஹோல்சேலரிடமிருந்து மட்டும் தொடர் அழைப்புகள் வந்து கொண்டே இருந்தது இதில் தன் வேலைகளை முடித்துக்கொண்டு கொண்டு கிளம்பிவிட்டவன் வழியெங்கும் குணாவை அழைக்க முயன்று கொண்டே இருக்க அதுவோ தொடர்பு எல்லையிலேயே இல்லை என்ற செய்தியே வந்தது அதற்குள் ஹோல்சேலரின் அவசரம் உணர்ந்து ஆனந்த் வேறு பணத்தை ஏற்பாடு செய்து கொடுத்துவிட்டு வரவும் சரியாக இருக்க சட்டையெல்லாம் அழுக்காகி ஆங்காங்கே ரத்த திட்டுக்களோடு வந்து நின்றான் குணா தன்னிடம் பணம் இருப்பதை அறிந்து கொண்டு ஐந்து குண்டர்கள் வழிமறித்து தாக்கி அதை பறித்து சென்றதாகவும் அவர்கள் தாக்கியதில் இவ்வளவு நேரம் மயக்கத்தில் இருந்தவனுக்கு இப்போதே நினைவு திரும்பியதில் அங்கிருந்து வந்ததாகவும் கூற கொஞ்சமும் தாமதிக்காமல் காவல் நிலையத்தில் சென்று புகார் கொடுத்து விட்டான் ஆனந்த் அடுத்த ஒரு மணி நேரத்தில் தான் சூதாட வாங்கி வைத்திருந்த கடனை அடைக்க அந்த பணத்தை திருடிவிட்டு குணா நாடகமாடியதை கண்டுபிடித்திருந்தார் இன்ஸ்பெக்டர் இதை அறிந்து தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டவன் தான் அளித்த புகாரை திரும்ப பெற்றுக்கொண்டு கிளம்பினான் ஆனந்த் அதன்பின் வீட்டில் இதை வைத்து பெரும் பிரச்சனை வெடிக்க தன் இத்தகைய செயலுக்கு காரணம் என ஆனந்தையே கை காண்பித்தான் குணா ஆனந்த் சரியாக தனக்கு கை செலவுக்கு கொடுத்திருந்தால் நான் ஏன் வெளியில் கடன் வாங்கி அதை சமாளிக்க சூதாடி அதை அடைக்க இந்த பணத்தை எடுக்க போகிறேன் என குணா நியாயம் பேச அதை கேட்ட நொடி மற்றவர்கள் ஸ்தம்பித்து பார்க்க ரேகாவோ குணா சொல்வது சரிதானே என்பது போல் பேச துவங்கினாள் இதையெல்லாம் ஏற்கனவே மனதளவில் விழுந்திருந்த பெரிய அடியில் பேச்சற்று நின்று ஒரு பார்வையாளனாக மட்டுமே பார்த்து கொண்டிருந்த ஆனந்த் எதிலும் கலந்து கொள்ளவே இல்லை எதற்காக குணாவுக்கு அளவோடு பணம் கொடுக்கப்படுகிறது என அறிந்தும் தன் கணவனுக்கு சாதகமாக பேசும் ரேகாவை கண்ட நொடி ஒரு கசந்த முறுவல் உண்டானது அதில் அமைதியாக தன் அறைக்கு சென்று சென்றுவிட்டவன் அதன்பின் எதற்கும் யார் உதவியையும் அவசரத்திற்கு கூட எடுத்துக்கொள்ளக்கூடாது என்ற திடமான முடிவுக்கு வந்தான் ஆனந்த் இவற்றையெல்லாம் எண்ணியபடி இரு கைகளையும் தலைக்கு கீழ் கோர்த்தபடி விழிமூடி சாய்ந்திருந்தவனின் கவனத்தை அவனின் அலைபேசி கலைத்தது அதில் விழியை திறந்து ஆனந்த் பார்க்கவும் அவனின் உதவியாளன் இளங்கோதான் அழைத்திருந்தான் அதை ஏற்று ம் இதோ வரேன் என பதிலளித்த ஆனந்த் தன் வண்டி சாவியை எடுக்க வேண்டி மேசை இழுப்பறையை திறந்தான் அவன் சாவியை எடுத்த வேகத்தில் அதனோடு சேர்ந்து உள்ளே இருந்து எதுவோ வெளியே வந்து விழ தன் மடியில் வந்து விழுந்ததை எடுத்து பார்த்தவனுக்கு அந்த சிகப்பு நிற ரோஜா வடிவ ஹேர் கிளிப்பை கண்ட நொடி அன்று கடையில் வந்து சண்டையிட்டவளின் நினைவு அழையாமலே வந்தது செம்ம தைரியமான பொண்ணு என தன்னை அறியாமலே உச்சரித்தவனுக்கு அவள் வந்து சண்டையிட்ட காட்சி கண்முன்னே வந்து நின்றது அன்று அவள் சொன்னதை வைத்து ஆரா சொன்ன தேதியில் சென்று சிசிடிவி காட்சிகளை பார்த்த பிறகு ஆனந்த் ஆராய்ந்ததில் அவள் அன்று வந்தது நான்காவது முறை என்று புரிந்தது முதல் முறை வந்தபோதே ஆரா அந்த பெண்ணிடம் தெளிவாக இதை பரிசோதித்துக் கொடுக்கும்படி கேட்டிருப்பது தெரிய வேலை செய்யும் பெண்ணே எதையோ சொல்லி மறுப்பதும் அதில் பதிவாகி இருந்தது அதில் கோளாறாகிப் போக முதல் முறை சாந்தமாகவே வந்து பேசியவளை வேலை செய்யும் பெண் மறுப்பாக பேசி மாற்றிக் கொடுக்க முடியாது என அலட்சியப்படுத்த கோபத்தோடு அதற்கு வாதாடியவள் அன்றே அதை பெரிய பஞ்சாயத்து ஆக்கி இருப்பாள் ஆனால் உடன் இருந்த வேலை செய்யும் பெண்கள் எல்லாம் ஏதேதோ காரணம் சொல்லி அவளை அனுப்பி வைத்தனர் ஆனால் அதோடு முடிந்தது என்று அவர்கள் நினைத்திருந்ததற்கு எதிர்மாறாக அடுத்தடுத்து சலிக்காமல் வந்து நின்றாள் ஆரா இதில் அவள் வந்த ஒரு கூட ஆனந்த் கடையில் இல்லாமல் போனதில் விஷயம் அவனுக்கு தெரியாமலே போனது சேல்ஸ்கள் மத்தியில் இருந்து சூப்பர்வைசர் வரை சென்று பொருட்களை மாற்றிக் கொடுக்கும் அதிகாரம் தனக்கு இல்லை என அவர்களும் கையை விரிக்க என்று ஆரா வந்த ஒவ்வொரு முறையும் ஒரு காரணம் சொல்லி திருப்பி அனுப்பப்பட்டு கொண்டே இருந்தாள் ஆரா இவற்றையெல்லாம் பிறகு பார்த்து தெரிந்து கொண்ட ஆனந்திற்கு அன்று அவள் பேசியதில் உண்டான கோபம் கூட அவளின் தொடர் அலைச்சலினால் உண்டானதுதான் என புரிய அவளின் விடாமுயற்சியை எண்ணி அவனுக்கு வியப்பே உண்டானது அவளின் இந்த தைரியத்தையும் விடாமுயற்சியையும் நினைக்கும்போதே நினைக்கும் போதே தன் தங்கை கஸ்தூரியை அந்த இடத்தில் பொருத்தி பார்த்தான் ஆனந்த் தன் குடும்பத்தினரின் சந்தோஷத்திற்காகவே அல்லும் பகலும் உழைக்கும் ஆனந்த் கஸ்தூரி இப்படி இருப்பதை எண்ணி வருந்தாத நாளே இல்லை எனலாம் அதை மாற்ற அவனும் எவ்வளவோ முயன்று பார்த்துவிட்டான் ஆனந்த் அவளோ தன் கூட்டுக்குள் சுருண்டு கொள்வதே தனக்கு நிம்மதி என்பது போல் அதில் இருந்து மீளவே விரும்பவில்லை அந்த அளவுக்கு ஆழமாக பல சம்பவங்கள் அவள் மனதை பாதித்திருப்பதை புரிந்தே அதன் பின் அவளின் நிம்மதியை கெடுக்க விரும்பாமல் அமைதியாகி போனான் ஆனந்த் இவற்றையெல்லாம் எண்ணி பார்த்தவனுக்கு ஆராவுக்கு இருக்கும் தைரியத்தில் பாதியாவது கஸ்தூரிக்கு இருந்திருக்கலாமோ என்று தோன்றியது அதற்குள் மீண்டும் இளங்கோவிடம் இருந்து அவனுக்கு அழைப்பு வரவும் சட்டென எழுந்து கொண்டவன் ஏதோ நினைவில் கையில் இருந்த கிளிப்பை பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு கிளம்பினான் ஆனந்த் ஆராவின் போதாத நேரமோ என்னவோ கோமதி தன் தோழி விஜியின் மகள் வீட்டை விட்டு சென்றதை எண்ணியே இன்னும் வெளியில் வராமல் இருக்க அடுத்த இடியாக மறுநாள் மாலை அந்த செய்தி இவர்களுக்கு வந்து சேர்ந்தது அது கோமதியின் அக்கா மகளான சுஜாவும் யாருக்கும் சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறி காதலித்தவனையே மணந்து கொண்டாள் என்ற செய்தியே இதை கேட்டு நிலை குலைந்து போனார் கோமதி தன் கடின காலங்களில் உடனின்று உதவிய ஒரே தோழியான விஜயையும் அவரின் மகளையும் தன் உறவாகவே நினைப்பவர்தான் கோமதி இன்னும் சொல்ல போனால் விஜயின் மகளை தன் மகள் போலவேதான் பார்ப்பார் இருவரும் ஒரே பகுதியில் வேறு வசிப்பதால் எது செய்தாலும் அவளுக்கு பிடிக்கும் என கொஞ்சம் கொண்டு போய் கொடுப்பது கோமதியின் வழக்கம் அதுவே அவளின் இத்தகைய செயல் கோமதியை இவ்வளவு தூரம் பாதித்து இருந்தது அதிலும் நேற்றெல்லாம் விஜி இவரின் மேல் சாய்ந்து கொண்டு அழுத அழுகையை கோமத்தியால் மறக்கவே முடியாது அந்த சின்ன பெண்ணிற்கு என்ன ஆனதோ ஏதானதோ என்று உள்ளம் பதைக்க இவர்கள் துடித்திருக்க அவளோ இது எதை பற்றியும் கவலையே படாமல் யாரையோ மணந்து கொண்டு வந்து நின்றிருந்தாள் இதிலேயே மனம் வெறுத்து போக அவளை திட்டி தீர்த்து கொண்டிருந்தார் கோமதி அவருக்கு இருந்த மன உளைச்சல் எவ்வளவு என்றால் எதற்கும் விடுமுறை எடுக்காத கோமதி இன்று வேலைக்கு செல்லாமல் சோர்ந்து போய் படுத்திருப்பதிலேயே தெரிந்தது நேற்று வரை மகளை பற்றி இருந்த கவலை அப்படியே மாறி இன்று அந்த தாயின் நிலையை எண்ணியே கோமத்தியின் மனம் வருந்தியது அதில் இருந்த அவர் மீளவில்லை அதற்குள் அடுத்த அதிர்வு வந்து அவரை நிலைகுலைய செய்திருந்தது இது ஆறாவுமே எதிர்பாராத ஒன்றுதான் பொறியியல் கல்லூரி படித்து முடித்து கடந்த இரண்டு வருடங்களாக ஐடி நிறுவனம் ஒன்றில் வேலை செய்து கொண்டிருந்தாள் சுஜா அவளின் ஆசைக்காகவே வேலைக்கு செல்ல அனுமதித்து இருந்தார் ஹரி விரைவில் மகளுக்கு திருமணம் முடிக்க வேண்டி வரன்கள் பார்த்து கொண்டிருக்க அதற்குள் சுஜா இப்படி செய்துவிட்டிருந்தாள் இதை அறிந்த நொடி வசந்தி மாரடைப்பில் படுத்துவிடவும் அக்காவை காண பதறி கொண்டு ஓடினார் கோமதி அங்கிருந்த சூழ்நிலை மகளை கண்டுபிடித்து கண்டம் துண்டமாக வெட்டுவேன் என்று நின்ற ஹரி வசந்தியின் உடல்நிலை என பார்க்க பார்க்க கோமதியின் மனத்திற்குள் ஒரு பய ரேகை படரத் துவங்கியது அது அவருள் பல்வேறு சிந்தனைகளை விதைத்திருந்ததன் பலனாக உடனே தன் மகளுக்கு திருமணம் செய்து முடிப்பது என்ற முடிவுக்கு இரவோடு இரவாக அவரை வரவழைத்திருந்தது காலையில் இதை கேட்டவுடன் அதிர்ந்து போனால் ஆரா மா விளையாடாதீங்க அவங்க அப்படி செஞ்சதுக்கு எனக்கு ஏன் இப்ப கல்யாணம் என புரியாமல் கேட்டவளுக்கு நான் விளையாடல ஆறோ நிஜமாதான் சொல்றேன் என்று திடமாக வந்தது கோமதியிடம் இருந்து பதில் என்னம்மா இதெல்லாம் எனக்கு இன்னும் படிப்பே முடியல அதுக்குள்ள என்ன அவசரம் என்றவளை பேசவே விடாமல் இங்க பாரு ஆறு நான் முடிவு செஞ்சிட்டேன் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உனக்கு நான் கல்யாணம் செய்ய தான் போறேன் என்று திட்டவட்டமாக பேச்சை முடித்து கொண்டார் கோமதி அப்போ என் படிப்பு என்று எழுந்து செல்ல முயன்றவரை வழிமறிப்பது போல் வந்து நின்று ஆறா கேட்கவும் உன்னை யார் படிக்க வேண்டான்னு சொன்னது கல்யாணத்தை முடிச்சிட்டு தாராளமா படி என்றுதான் சொல்ல வருவதை புரிந்து கொள்ளாமல் சும்மா தொல்லை செய்பவளை கண்டு உண்டான எரிச்சலில் கோமதி சிடுசிடுத்தார் ஆனால் அதையெல்லாம் கொஞ்சமும் கண்டு கொள்ளாமல் அப்படி என்னமா இப்ப அவசியம் என்று மீண்டும் கேட்டவளை ஆத்திரத்தோடு பார்த்தவர் அவசியம் இல்ல அவசரம் என்றார் அதான் ஏன் என்றவளுக்கு ஏன்னா நாம நினைக்கிறது போல இன்னைக்கு இருக்க பொண்ணுங்க இல்ல இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கின பெத்தவங்களுக்கு கொஞ்சமும் மதிப்போ மரியாதையோ கொடுக்காம அவங்க விருப்பப்படி ஓடி போய் பெத்தவங்களை தலைக்குனிய வைக்குதுங்க என உடனே கோமதியிடம் இருந்து பதில் வந்தது இதை கேட்டு திகைத்தவள் மா நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு உங்களுக்கு புரியுதா யாரோ அப்படி செஞ்சதுக்கு நான் என்னம்மா பண்ணுவேன் இதில் எனக்கு எதுக்கு இந்த அவசர கல்யாணம் என்றாள் யாரோ செஞ்சாங்கன்னு இல்ல இது போல நீ செஞ்சிட கூடாதுன்னு தான் இந்த முடிவு என்ற கோமதியை திடுக்கிட்டு பார்த்தவர் என்னம்மா பேசுறீங்க என்று துவங்கவும் எல்லாம் நான் தான் பேசுறேன் அவங்க ரெண்டு பேரும் இப்படி செய்வாங்கன்னு யாராவது நேத்து வர சொல்லி இருந்தா நாம நம்பி இருப்போமா இல்லதானே யார் எப்படி எப்போ நடந்துப்பாங்கன்னு யாராலையும் சொல்ல முடியாது நாளைக்கு நீ அப்படி ஏதாவது செஞ்சு அப்பா இல்லாம வளர்ந்த பொண்ணு அதான் இப்படி இதுவே அப்பா இருந்து வளர்த்து இருந்தா இப்படி ஆகி இருக்குமான்னு இந்த ஊரே என்னை பார்த்து சிரிக்கிறத விட நானே உனக்கு நல்ல வரணா பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சிடுறேன் அதுக்கு பிறகு நீ என்ன வேணாலும் படி எது வேணும்னாலும் செய் என்று முடித்து கொண்டார் கோமதி மா என்ன சொல்றீங்க அப்படியே பார்த்தாலும் அவங்க ரெண்டு பேருக்கும் அப்பா இருந்தும் தானே இப்படி செஞ்சாங்க என ஆரா தன் தரப்பு வாதமாக எதையோ சொல்ல முயல அதே தான் நானும் சொல்றேன் அவங்க அப்பா இருந்து கண்டிப்போட வளர்த்தே இப்படி செஞ்சு இருக்காங்கன்னா உனக்கே தெரியும் பெரியப்பா எவ்வளவு கண்டிப்பானவர்னு அப்படியும் சுஜா இப்படி செஞ்சு இருக்காளே இங்க அப்பாவே இல்ல ஒரே மனுஷியா நின்னு நான் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்தது எல்லாம் வீணா போயிடக்கூடாது யாரும் என்ன கை நீட்டி அப்பா இருந்து வளர்த்து இருந்தா இப்படி செஞ்சு இருப்பாளான்னு ஒரு வார்த்தை என்ன பார்த்து பேசிடக்கூடாது கூடாது நான் இவ்வளவு வைராக்கியமா நின்னு உழைச்சேன் எனக்கு என்னன்னு நம்ம விட்டுட்டு போனாரே அந்த மனுஷன் அப்படி நானும் அவமானம் தாங்காம போக எவ்வளவு நேரம் ஆகும் உனக்காக தானே அன்னைக்கு பார்த்தேன் இன்னைக்கு எனக்காக நீ இதை செய் என்றார் உறுதியான குரலில் கோமதி அடுத்தடுத்த அதிர்வுகளின் தாக்கமே இப்படி இவரை அவசரப்பட்டு முடிவெடுக்க வைக்கிறது என புரிய இதற்கு மேலும் பேசி நிலைமையை இன்னும் மோசமாக்காமல் பொறுமையாக அவருக்கு அப்போதைக்கு அமைதியாக இருக்க முடிவெடுத்தால் ஆரா ஆனால் அவளின் இந்த அமைதியே அவளுக்கு பெரும் பிரச்சனையாக போவதை பாவம் அப்போது அவள் அறியவில்லை அன்று பூரணி சொன்னதை வைத்து எப்படியாவது தன் இளைய மகனுக்கு திருமணம் ஆக வேண்டும் என்ற வேண்டுதலோடு கோவிலுக்கு சென்றிருந்த சகுந்தலா தன் வேண்டுதலை முடித்துக்கொண்டு கோவிலை சுற்றி வரும்போது அவர்கள் வீட்டின் அருகில் இருக்கும் சாந்தியை கண்டார் அப்படியே மூவருமாக பேசியவாறு வந்து ஒரு ஓரமாக அமரவும்

அவர்களை பற்றிய தகவல்களை சொல்வதுமாக இருக்க அதை பார்க்க பார்க்க அவருக்கும் தன் மகனுக்கு இப்படியெல்லாம் பெண் தேடி மனம் முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் மனதில் எழ இன்று இதை பற்றி ஆனந்திடம் பேசிவிட வேண்டும் என்ற முடிவுக்கு அவர் வந்த அதே நேரம் சரியாக அங்கு வந்தார் கோமதி ரொம்ப நேரம் ஆயிடுச்சா என்றவாறே வந்தவரை இல்லக்கா இப்போதான் வந்தேன் வாங்க என வரவேற்றார் சாந்தி முதல் முதலில் பொண்ணு கல்யாணத்தை பத்தி பேசுறோம் அதான் கோவிலை வச்சு பேசலாம்னு வர சொன்னேன் கோமதியை சாந்தி பேசவும் இருவரையும் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார் சகுந்தலா புரியுதுக்கா போட்டோ எடுத்துட்டு வந்தீங்களா என்ற சாந்திக்கு தன் பையில் இருந்த ஆராவின் சில போட்டோக்களை கோமதி வெளியில் எடுத்து கொடுக்கவும் கோமதியின் பதட்டத்திலும் அவசரத்திலும் அவர் கையில் இருந்த போட்டோ சிதறி அருகில் அமர்ந்திருந்த சகுந்தலாவின் மேல் விழுந்தது அதை எடுத்து சாந்தியிடம் கொடுத்தவரின் பார்வை புகைப்படத்தில் இருந்த ஆராவின் மேலேயே இருந்தது பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு சொல்லுங்கக்கா எப்படிப்பட்ட மாப்பிள்ள வேணும் என்ற சாந்திக்கு எனக்கு பெருசா எந்த எதிர்பார்ப்பும் இல்ல சாந்தி பையன் நல்ல குணமா நல்ல குடும்பமா இருந்தா போதும் என் பொண்ண நல்லா பாத்துக்கணும் அவ்வளவுதான் பெரிய வசதியெல்லாம் எதுவும் வேண்டாம் அவங்க வாழ்க்கை பிரச்சனை இல்லாம நடக்க சராசரி வருமானம் வந்தா போதும் என் பொண்ணும் படிச்சிருக்கா தேவைப்பட்டா அவளும் வேலைக்கு போய் உதவியா இருப்பா என்றார் கோமதி இவ்வளவு நேரம் சாந்தியோடு அமர்ந்திருந்ததில் கவனித்தவரை அழைப்புகளில் இருந்தும் அதற்கு சாந்தி பதில் அளித்ததில் இருந்தும் கவனித்தவரை வரன் பார்க்க சொல்லி இருந்த இரண்டு பக்க குடும்பங்களின் எதிர்பார்ப்பின் அளவை கவனித்து இருந்தவருக்கு முதன்முறையாக கோமதியின் இந்த எதிர்பார்ப்பு இல்லாத அந்த பேச்சு சகுந்தலாவை கவனிக்க வைத்தது முன்பே சாந்தி கையில் இருந்த ஆராவின் புகைப்படத்தையே பார்த்து கொண்டிருந்தவர் கோமதியின் வார்த்தைகளில் திரும்பி யாரு இவங்க வீடு எங்க என்றார் இவங்களும் நம்ம உங்களுக்கு இவங்கள தெரியாதா நம்ம பொண்ணம்மா அக்கா சாப்பாட்டு கடை இருக்க அதுக்கு பக்கத்து தான் இருக்காங்க பேர் கோமதி என சாந்தி அறிமுகம் செய்து வைக்கவும் அங்க யாரு வீடு என புரியாமல் யோசனையோடு இழுத்தார் சகுந்தலா என்னக்கா இவங்கள தெரியாதா என்று சாந்தி துவங்கும் போதே அந்த சிங்கப்பூர்காரங்க வீட்டுக்கு பக்கத்து வீடுங்க என்று எளிதாக தன்னை அடையாளம் கூறினார் கோமதி உங்களுக்காவது இவங்களை தெரியுதாக்கா என்று சகுந்தலாவை காண்பித்து சாந்தி கேட்கவும் ஏன் தெரியாது நல்லா தெரியுமே நம்ம அண்ணா கடை ஆளுங்க தானே என்றிருந்தார் கோமதி தன்னை நன்கு தெரிந்து வைத்திருப்பவரை அடையாளம் காணும் முயற்சியில் இறங்கிய சகுந்தலாவிற்கு சட்டென நினைவு வர யாரு இந்த கடன் வாங்கி கட்ட முடியாம தற்கொலை செஞ்சுக்கிட்டாரே அவர் சம்சாரமா என்று சந்தேகமாக சகுந்தலா கேட்கவும் வருத்தத்தோடு தலை குனிந்து கொண்டே ஆம் என தலையசைத்தார் கோமதி இப்போது அனைத்தும் நினைவிற்கு வர எப்பவோ பார்த்தது அதான் அடையாளம் தெரியல நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க என்று கோமதியிடம் பேச துவங்கியவருக்கு அவர் முகத்தில் இருந்த வருத்தம் புரிய இதுல நீங்க வருத்தப்பட என்னங்க இருக்கு இன்னும் சொல்ல போனா உங்க வீட்டுக்காரரே இதுல அசிங்கப்பட எதுவும் இல்ல அவர் அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவுக்கு வந்து இருக்கவே வேண்டாம் ஏமாத்திட்டு போனவன தேடி பிடிச்சி நாலு சாத்து சாத்தி இருக்கணும் ஆனா அவரை மாதிரி நீங்க அவசரப்படாம நிதானமா திட்டம் போட்டு சரியா பிரச்சனையை முடிச்சிட்டீங்க என ஆறுதலாக பேசவும் கோமதிக்கு கண்கள் கலங்கி போனது ஒரே பொண்ணு இல்ல உங்களுக்கு என்ன படிச்சிருக்குன்னு சொன்னீங்க என்றவருக்கு கோமதி விவரம் சொல்ல ஓ அப்போ அதோய் போல படித்த பையனா பாக்குறீங்களா என்ற சகுந்தலாவிற்கு குரல் உள்ளே சென்றிருந்தது அப்படியெல்லாம் இல்லைங்க படிப்பு என்ன பெரிய படிப்பு பையனோ அவன் குடும்பமோ நல்ல மாதிரி இருந்தா போதும் எனும் போதே இங்க பக்கத்திலேயே வரன் வேணுமாம் இந்த அக்காவுக்கு அது ஒண்ணுதான் கேக்குறாங்க உங்களுக்கு அப்படி யாரையாவது தெரிஞ்சா சொல்லுங்கக்கா என்று சகுந்தலாவிடம் கூறினார் சாந்தி ஏன் பக்கத்திலேயே என்ன சகுந்தலா இழுக்கவும் எனக்குன்னு இருக்கிறத அவ ஒருத்தி தான் எனக்கு ஏதாவதுனா அவ வர்றதுக்கும் அவளுக்கு எதுவும்னா உடனே நான் போறதுக்கும் வசதியா இருக்கும் இல்ல என்ற கோமதிக்கு ஆமோதிப்பதாக தலையசைத்தவரின் மனக்கண்ணில் ஆனந்தின் அருகில் ஆறா வந்து நின்றாள்